இந்த வீடியோ எதை பற்றினா வாட்ஸ்அப்பை பற்றி. வாட்ஸ்அப்பில் உங்கள் நண்பர் உங்களுக்கு தவறுதலாக ஒரு மெசேஜை ஷேர் பண்ணி அதை 7 நிமிஷத்துக்குள்ளே டெலிட் பண்ணிட்டாருன்னா அந்த மெசேஜை எப்படி ரீட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் டெக் ஜிஞ்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான பல புதிய வீடியோக்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பில் 7 நிமிஷத்துக்குள்ள ஒரு மெசேஜையோ ஒரு வீடியோவையோ எதை வேணாலும் டெலிட் பண்ணலாம்ங்கிற ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஃபீச்சரும் சொல்லலாம். ஏன்னா இது முன்னாடியே நம்ம வந்துருச்சு. ஸோ நம்ம இதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. உங்கள் நண்பர் தவறுதலாக ஒரு மெசேஜை ஷேர் பண்ணி அதை டெலிட் பண்ணிட்டாருன்னா அந்த மெசேஜை நம்ம எப்படி ரீட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியே ஆகணும். அப்போ தான் இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு வாட்ஸ் ரிமூவ் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுவும் நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறதுக்காக டிஸ்பிளே ஆகும். உங்கள் ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நானும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு பார்க்கலாம். நீங்கள் வந்து டாப்பில் வந்து டெலிட்டட் சேட்ஸ் அப்புறம் செட்டிங்ஸ் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனபிள் டார்க் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டார்க் மோடில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆல் மெசேஜிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டேப் பண்ணோம்னா ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு எரேஸ் எவ்ரி திங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா மெசேஜும் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய மெசேஜ் ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். அப்புறம் செலக்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் டெலிட்டட் மெசேஜ் அண்ட் தேர் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை ரெக்கமெண்டடாக கொடுத்துருக்காங்க. இல்லைனா டிடெக்ட் ஓன்லி டெலிட்டட் மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டேட்டா செட்டிங்ஸ் ஆஃப் த மெசேஜிங் அப்ளிகேஷன் அதை நம்ம டெக் பண்ணோம்னா அதில் வந்து டைரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்க்கு வந்து கொண்டு போகுது. அதில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் யூசேஜ் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஆடியோ வீடியோ அந்த மாதிரி மீடியா ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கால் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடெக்டிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதில் வந்து டு பி ஏபிள் டு டிடெக்ட் டெலிட்டட் ஃபைல்ஸ் இட் வில் பி நெசசரி டு அக்சஸ் த ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இமேஜ் வாய்ஸ் நோட் வீடியோ ஆடியோ இதில் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இமேஜும் வாய்ஸ் நோட்டும் வந்து உங்களுக்கு ஆக்டிவில் இருக்குது, வீடியோ ஆடியோ வந்துட்டு ஆஃபில் இருக்குது. ஸோ அதுவும் தேவைன்னா அதையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஆக்டிவேட் பண்ணும் போது நீங்கள் டெலிட் உங்கள் நண்பர் டெலிட் பண்ண மெசேஜை இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்கள் டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு இம்ப்ரூவ் த டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்து அதில் வந்து 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வென் அ ஃபைல் இஸ் டெலிட்டட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் நண்பர் அனுப்புகிற மெசேஜ் டெலிட் பண்ணிட்டாருன்னா அந்த மெசேஜை உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த அப்ளிகேஷன் கொடுக்குது. வாட்ஸ் ரிமூவ் கொடுக்குது. அப்ளிகேஷனில் அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் ரிமூவ் அப்ளிகேஷனை பற்றி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.